படம் பம்பர், இதனுடைய வெள்ள பங்கெடுத்து வந்திருக்க பார்வையாளர் நண்பர்கள் அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி மேடையில் இருக்கிற அனைத்து என்பது திரை உலகத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தினுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவை சிக்னல் காமிச்சிட்டாங்க, ஒரு தடவை லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண டைம் ஆகி போச்சு நிறுத்தம். அதனால் கடைசியில் ஒன்று தான் விட்டுருக்காங்க, யார் நம்ம நிக்கில. ஏன்னா நிக்கில் தான் தெரியும் எனக்கு, ப்ரொடியூசரிங் தெரியாது, டைரக்டரும் தெரியாது. ஆனால் நிக்கில் வந்து சார் இதுக்கு வரணும், நிக்கில் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் தொல்லப்படுத்த மாட்டாப்புல, ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும் சில இடங்களுக்கு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப உரிமையோடு வந்து கூப்பிடுவாப்புல. ஸோ அவருக்கும் தொகுப்பாளி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அட்வான்ஸாக வந்து படத்தினுடைய டைரக்டர் செல்வகுமார்லேருந்து ஹீரோ ஹீரோயின், அதுக்கப்புறம் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதில் நடித்தவங்கெல்லாம் வந்து அவர் முத்து இருக்காரு, தங்கத்துறை இருக்காரு, கவிதா பாரதி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா மீரா முத்தையா இந்த மாதிரி டைரக்டர்கிட்ட வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் வந்து சிசியன் டைரக்டர் பாடுறதுக்கு வேறு, டைரக்டர்கள் சிசியனை வந்து இப்போவே வந்து அவங்க ரொம்ப அவங்க ஒரு பெருமையாக அவங்கள பற்றி ஒரு நற்சான்றிதழோடு பேசுகிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படி இந்த மாதிரி மீட்டிங் வரும்போது நம்ம எதாவது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவோம். இந்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் பேசணும்னு நினச்சிட்டு வரதோட இங்கேயே நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிது. என்னென்னா இந்த ஹாரிஸ் பர்த்டே, அவருக்கு மேக்கப் போடுறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு மேக்கப் பண்ண கேரளாவிலேருந்து அவார்டு வாங்கினவர் வந்தார், அவர் முதல்ல பேசினார். அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், என்னென்னா இந்த படத்தினுடைய டைரக்டர் செல்வா வந்து எவ்வளோ இதாக இருக்காருன்ட்டு அவர் சொல்லும்போது, ஒரு வார்த்தை சொல்லும்போது என்ன சொன்னார்னா, எந்த ஒரு ஷாட்டுக்குமே யோசிச்சதே இல்லை, அவ்வளவு கரெக்டாக எந்த ஷாட்டுக்குமே யோசிக்காமல் எடுத்தார் அப்படின்னாரு. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தெரியல, படமே யோசிக்காமல் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் யோசிக்கல. ஏன்னா நீங்கள் வரும்போது படங்கள் நிறையா பார்க்கும்போது அதுதான் மைண்டுக்கு வருது. ஏதோ அடுத்தபடியாக இங்கே வந்து ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தியாகராஜனுடைய பிரதர், அவர் வந்து இதே இப்படியோ போய் பொழைச்சிக்கோப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அதே பெரிய சமாச்சாரம், ஏன்னா சினிமானா அவ்வளோ சீக்கிரம் நடமாட்டோம். எனக்கெல்லாம் பெல்ட் எடுத்துகிட்டு துரத்துனாங்க எங்கள் அண்ணன்லாம், ஏன்னா சினிமாவுக்கு பக்கம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்படி நல்லபடியாக போய் பொழைச்சிக்கோடான்னு அனுப்பிச்சிட்டாரு. அவர் வந்து தம்பி வர்றதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவருக்கு நன்றி சொல்லி எல்லாத்துக்கும் வந்து அவர் இங்கே. ஸோ அவர் செய்ய வேண்டியதை வந்து தம்பி தம்பிக்காக இது பண்ணவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே ஹானர் பண்ணதுங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம். அப்புறம் காயை பற்றி கூட பேசியிருந்தார், முருங்கக்காய் தான் நீளமான, முருங்காயை விட புடலங்காய் இருந்து நீளம். அவர் அதே மாதிரி அடுத்தபடியாக பேசும்போது இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும், என்னென்னா இந்த இலவசமாக வந்து வைத்தியம் பண்ணிட்டுருக்கிறதா சொன்னார் டாக்டர் அவர்கள். இந்த காலத்தில் இலவசங்கிறது தான் டேஞ்சர், ஏன்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி பொலிட்டிக்கலாக அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவர் அப்படி இல்லை, நல்லது செஞ்சுட்டு அதுக்கு வந்து காசு வாங்காமல் இருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நம்ம பாடலாசிரியர் பேசும்போது நிறைய அது வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார். கார்த்திகி அவர் பேசும்போது பாட்டு எமோஷன் சாங் இருக்குது, காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் சாங் இருக்குது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி. அதில் இன்றைக்கி தான் நானே கேட்டேன், நிறையா டைப்பில் பாட்டுகள் நம்ம படத்தில் எல்லாமே வந்திருக்கோம், அதுக்கு என்னென்ன பேருங்கிறதுலாம் எனக்கு தெரியல, இன்றைக்கி தான் கேட்டேன். ஒன்று விட்டார், புரியாமல் பாட்டு எழுதுறதுன்னு ஒன்று இருக்குங்க, என்ன வார்த்தைன்னு தெரியாது, அதுக்கு அர்த்தம் போய் அகராதியில் தேடிக்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் கூட பாட்டுகள் வந்துட்டுருக்கு. ஆனால் இதில் வந்து அவர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிறப்பான முறையில் பாட்டு எடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் என்னுடைய நல்ல நண்பர், அவரும் நல்ல கவிஞர் தான், நெல்லை ஜெயந்தா, அவர் பேசும்போது புதுசாக ஒரு வேடு சொன்னார். என்னென்னா நாவலர் அவர்கள் வந்து சொல்லும்போது கலைஞர்களுக்கு என்ன தனி மரியாதை அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தருக்கு வந்து உடல் உழைப்பு தான் இருக்குது தொழிலாளர்களுக்கு, அதுக்கப்புறம் கலைஞர்களுக்கு வந்து உடல் உழைப்போட மூளையும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு, அதுக்கப்புறம் கலைஞர்கள் வந்து திரையில தோன்ற அவங்களுக்கு வந்து உடல் உழைப்பு மூளை அதோடு சேர்ந்து இதயமும் சேர்ந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார். கேட்குறதுக்கு நல்லா இருந்தது, ஆனால் எல்லாத்துக்கும் இதையும் ஒர்க் பண்ணுதுன்னா அது கிடையாது.
ஒரு சில பேர்த்துக்கு தான் இதை ஒர்க் பண்ணியிருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, நேற்று கூட இப்போ திருமலை உட்காந்துருக்காரு, ராதாகிருஷ்ணன் கூட்டம் போனார். நேற்று கூட ரைட்டர்ஸ் யூனியனில் சம்பள பிரச்சனைக்காக உட்காந்து பேச போனோம். சரி, இருக்கிறதுலேயே ரொம்ப பாதிக்கப்படுறவன் ரைட்டர் தான். ஆனால் ரைட்டர் தான் முதல்ல கதையை செலக்ட் பண்ணிட்டு தான் பாக்கி எல்லாத்துக்குமே, மொத்தம் எல்லாருமே மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இருக்கிறதுலையே பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த ரைட்டர் தான். படத்தில் மியூசிக் டைரக்டருக்கு ரைட்ஸ் வருது, பாடல் எழுதுறவங்களுக்கு ரைட்ஸ் வருது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வருது. எங்களுக்கு ரைட்டர்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி பேசணும். ராதாகிருஷ்ணன் எங்கள் கஷ்டத்தை சொல்லும்போது அதோட ரொம்ப கஷ்டமாக நாங்கள் ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அளவுக்கு அவர் தயாரிப்பாடிகள் உள்ள கஷ்டத்தை பற்றி ஆரம்பிச்சிட்டாரு. சரி, யார் கஷ்டத்தை யார் பெருசாக எடுத்துக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் இதே வந்து ரைட்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, அந்த காலத்தில் அமிதாப் பச்சன் அவர்கள்லாம் வந்து அவரை போய் அவர் சூப்பர் ஸ்டார் அவர் சைன் பண்ண போகும்போது அவர் வந்து அந்த ரெட்டையர்கள் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு முதல்ல வந்து சைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சலீம் ஜாவத் அவங்கக்கிட்ட சைன் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரு. அவங்களும் அந்தளவுக்கு அமிதாப் பச்சனை தூக்கி நிறுத்துறதுக்கு அவங்க மெயினாக அவ்வளவு இது பண்ணாங்க. அந்த இது வந்து அந்த மரியாதைகள் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் இன்னைக்கு இருந்துருக்கு, நல்ல சம்பளம் இருந்துருக்கு. அதே மாதிரி எல்லாருமே ஆர்டிஸ்டுகள்லாம் அதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. மலையாளத்துலேயும் வந்து கேரளா இண்டஸ்ட்ரியில் அதுலேயும் வந்து ரொம்ப அதுக்கு உண்டான இதெல்லாம் இருக்குது. தமிழில் மட்டும் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சில ஹீரோஸ் மட்டும்தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, ஒழிய பாக்கி யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல. அதில் அவர் வெற்றியை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, முதல் படம் வந்து அவர் செய்யும்போது அவர் சொந்த காசு போட்டு செஞ்சார், அர்த்தவங்க காசுலாம் டஸ்ட் பண்ணல, அவர் சொந்த காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்கு நல்ல கதையாக வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த நாலேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் அந்த எட்டு தோட்டாக்கள் அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது.